वेलकम टू माय चैनल वीडियो नम्म पाक्क पोर रेसिपी रोम्बवे टेस्टी अंड स्पाइसी आन काड़ ग्रेवी इसिया एप्पडी सेयलानु पाक्कलाम। इंद ग्रेवी सेयरदुक्कु 20 चिन्न वेंगायत्ते इंद माद्री स्लाइसेसा कट पण्णी वच्चिरुक्केन। ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு காடையை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பீஸ் பட்டை 2 கிராம்பு சேர்த்து பொரிய விடணும். பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கணும். அடுத்து தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணி வதக்கணும். கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி வதக்கணும். தக்காளி பாதி குக் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி 1 மினிட்க்கு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரும்போது காடை ஆட் பண்ணுறேன். காடை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுட்டு வதக்கணும். ஒரு ஸ்பூன் அளவு தனியா தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து 2 ஸ்பூன் மிளகு தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கார அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் பச்சை மிளகாயும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டால் கவர் பண்ணி 10-12 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு காடையும் குக் ஆயிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணி எகெயின் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணணும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க மல்லியலை ஆட் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி குக் பண்ணதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சர்வ் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிரேவி நல்லா திக்காக சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருச்சு. சூப்பரான காடை கிரேவி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருச்சு. டேஸ்டி அண்ட் ஸ்பைசி காடை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.